கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாதத்து பலன்களாக ஜூன் 16 ஜூலை 16 தேதிக்கு இடைப்பட்ட பலன்களை பற்றி சொல்லுகிற போது இந்த மாதம் மிக நிறைவான ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதகரகம் 10 இடத்தில் சில நாட்கள் இருந்தாலும் அவர் 11 இடத்திற்கு வருவதிலும் தவறுகள் இல்லை என்ற காரணத்தால் நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக செல்லும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே மகிழ்ச்சி பிறக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும், நீண்ட தூரத்து பயணங்கள் நடக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த ஆணி மாதத்திற் பலன்கள் கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் வலுப்பெற்ற காரணத்தால் மிகச் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ராசிநாதனே 10-11 இடங்களில் வருகின்ற போது தொழில், லாபம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய மாதம். பெரியோர்கள், முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் இப்படி எல்லோரையும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னுக்கு போகின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் காத்திருக்கிறது. அதுபோல் 7 இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானாதிபதி குரு பகவானாக இருந்து அவர் 3 இடத்தில் மறைந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறத விட, ஏழுக்குடையவன் 3 இடத்தில் இருந்தாலும் தவறுகள் கிடையாது, புதிய சுப செய்திகள் பேசுவது, சுபகாரியங்கள் நடத்தி கொள்வது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது, தங்களை ஒருபடி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகளை இந்த வியாழ கிரகம் உங்களுக்கு தப்பாமல் கொடுக்கக்கூடியவர். ராசிநாதனை இந்த வியாழன் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களில் மட்டும் சில பேர்களுக்கு இடுப்புக்கு கீழே, அதுவும் வயசானவங்க இருந்தால், கொஞ்சம் உளைச்சல், கொஞ்சம் கடினமான, கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் நடப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. 5 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் 4 இடத்தில் இருக்கிற காரணத்தால் பெற்றோர்களில் குறிப்பாக அன்னையரின் உடல் நலத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரத்தம் சார்ந்த வியாதிகள் வருவதற்கு இடம் உண்டு, ஆனாலும் இது மருந்துக்கு கட்டுப்பட்ட வியாதியாக இருக்குமே தவிர கவலைப்பட தேவையில்லை. வாகனங்களில் பயணம் செய்கின்ற போது, நீண்ட தூரங்களுக்கு செல்லுகிற போது, தனித்தன்மையாக தாங்களாகவே டிரைவ் பண்ணி போகிற போது இவற்றிலெல்லாம் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4 இடத்திலே சனியும் கேதுவும் சம்பந்தப்பட்டு ராகு செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கும்படியாக மாதம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வாகனத்தின் மூலமாக செலவுகள் வரலாம், அல்லது வாகனத்தின் மூலமாக கொஞ்சம் சந்தோஷங்கள் குறையலாம் என்று சொல்லுகின்ற வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் தென்படுகிறது. இவைகளையும் நீங்கள் உஷாராக இருந்து தவிர்க்க கற்றுக்கொள்ளலாம். 9 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன், அவர் கொஞ்ச நாளைக்கு சுக்கரன் மிக வலுவாக சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதுக்கு பிற்பாடு கூட 10 இடத்தில் போய் அமர்கிற காரணத்தால் சுக்கரனை பொறுத்தளவு கேந்திர திரிகோணத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய வளத்தை கொடுக்கும். வீடுமனை வாசல், அடிப்படை வசதிகள், காசு பணத்தில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை, இப்படி மற்றவர்கள் எல்லோரும் பார்த்து புகழும்படியான உன்னத வாழ்க்கை வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே மிகப்பெரிய நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நேர்களே, மீண்டும் நாம் அடுத்த மாதத்து செய்திகளிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.